ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவநந்தனாய திமகி தன்னோ சாஸ்திர பிரசோதையால் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 13/3/2020 வெள்ளிக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், மாசி மாதம், 30ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:36. லக்னம் மீனம். இருப்பு நாழிகை 0, விநாழிகை 19. இன்றைய யோகம் இன்று காலை 6:22 அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய திதி பிற்பகல் 2:49 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:42 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், தனுசில் செவ்வாய் பகவான், கேது பகவான், குரு பகவான், சனி பகவான், கும்பத்தில் புதன் சூரியன். இன்றைய விசேஷங்கள்: மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ராஜாங்க ஹம்சவாகனத்தில் திருவதி உலா, சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். மேஷ ராசிக்காரர்களே, இன்று மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது, ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மனையில் துலாத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தரக்கூடிய நாளாகவும், பல்வேறு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், மாற்றம் காணக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் சுயநலமாக முடிவு செய்து பல்வேறு இன்னல்களை தரக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய ரூட்டில் தானே அழகாக பயணம் பண்ணிட்டு இருக்கிற ராசி மேஷராசி. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னை சார்ந்தவர்கள் உண்டு அப்படின்னு பயணமாக்கக்கூடிய ராசி மேஷராசி. ஆனால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறர் நலமாக யோசிங்க அப்படின்னு சிலர் வந்து அறிவுறுத்தி வீணாக்கிடுவாங்க. அது மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது. மேஷராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு தான், தன் குடும்பம், அதுக்கப்புறம் தன் ஊர், தன் நாடு, அப்படி யோசிக்கிறவங்க தான் மேஷராசிக்காரர்கள். அவர்களுக்கு பல்வேறு லாபங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த லாபத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கும். அதுக்காக தான்ட்ட இருக்குன்னு அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. வீண் விரைய செலவு செய்கிறது கூட மேஷராசிக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல நேரம் போயிட்டுருக்கு. இந்த நல்ல நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபத்தை மேலும் அடைவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமானர்களால் அனைத்து யோகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, ஆர்வத்தோடு இருந்து சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு ராசியாதிபதியுடைய இன்னொரு மனையில் சந்திர பகவான் பயணமாவது, உங்கள் ராசியாதிபதி 12ஆம் வீட்டில் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து ஆர்வத்தோடு பல்வேறு விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். நீண்ட நாட்களாக பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். தொழிலில் அடுத்த விரிவாக்கம் செய்கிறதுக்கான ஆர்வம் இருந்திருக்கும். வேறொரு கிளை திறக்கலாம் அப்படின்ற ஆர்வம் இருந்திருக்கும். அதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாளில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக ஒரு தொழில் பார்ட்னர் கிடைச்சா தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதேமாரி போக்குவரத்தில் பல்வேறு இன்னல்கள் இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதேமாரி சகோதர வழி உறவால் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும், சகோதர வழியிலையும் மனைவி வழி உறவிலையும் சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்கள் சகோதரியும் அதேமாதிரி உங்கள் மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முட்டி கொடுற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் யாருக்காவது பரிந்து பேச போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதுமாரி போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக போங்க. வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எத்தனை வாய்ப்புகள் வந்து பிரச்சனை தந்தாலும் அதே சமயத்தில் யோகத்தையும் சில வாய்ப்புகள் வழங்கி கொண்டு தான் இருக்கும். இன்றைய நாள் அனைத்து யோகம் ஏற்படக்கூடிய நாளாகவும், சின்ன பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மனை மனசில் நினச்சிட்டு
இன்றைய நாளை தொடங்கும்போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி 9 இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பயணமாகிற இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மனையில் சந்திர பகவான் பயணமாகிறதால பல்வேறு விஷயத்தில் மறைமுகமாக நேரடியாகவும் பணவரவு பெருகக்கூடிய நாளாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இருமடங்காக கிடைக்கக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் வாழ்க்கை துணையால் சின்ன சின்னதாக சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகும். பொருளாதாரம் வர மாதிரி வந்து வீண் செலவாகக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் தான் சேமிக்க முடியும். இல்லைன்னா எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, உடனே பணம் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை பண்ணப்படும்போது நடந்து கொள்ளுங்க. அதுமாதிரி சின்ன சின்னதாக கருத்து முரண்பாடு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில் கண்டிப்பாக பிரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி சின்ன சின்னதாக குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இன்றைய நாள் அனைத்து விதத்திலையும் ஒரு லாபகரமான நாளாகவே இருந்தாலும் விரைய செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால விரைய செலவை தவிர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு விரைய செலவை வழங்குவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் பயணமாட்டிருக்கிற கேது பகவான். அந்த கேது பகவானை குளிர்ச்சி செய்கிற மாதிரி கேது பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பிள்ளையார்பட்டி விநாயகர் அருளால் விரைய செலவு தவிர்க்கும் நாளாகும். வரும் வருமானம் சேமிக்கும் நாளாகும். உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, நேர்மையோடு வாழ்ந்து மிகப்பெரிய பேரை பெறக்கூடிய கடகராசிக்காரர்களே, இன்று நேர்மைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நாளாகும். லாபகரமான நாளாகும். நீண்ட நாட்களாக உங்களை அங்கீகரிக்காதவர்கள் கூட இன்று அங்கீகரிக்கக்கூடிய நல்ல ஒரு போக்கு நிலவக்கூடிய நாளாக இருக்கிறது. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க, பணம் சம்பாதிப்பாங்க, அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, தொழில் அதிபர்களாக இருப்பாங்க, ஹோட்டல் அதிபர்களாக இருப்பாங்க. அப்போ தன்னுடைய முயற்சியாலும் முன்னேற்றத்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு போகக்கூடிய உழைப்பாளிகள் புத்திசாலிகள் கடகராசிக்காரர்கள். இன்று அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாகவே நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம், நம்மளுடைய நேர்மைக்கும் நம்மளுடைய தொழில் பக்திக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சி அவங்களுக்கான தொழில் அமைஞ்சு நல்ல லாபகரமான போக்கு நிலவப்போகுது. அதற்கான நாளாக தான் இன்றைய நாள் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் தொழில் ரீதியாக பல்வேறு லாபம் வந்தாலும் உறவு ரீதியாக சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும் அன்பால் தொல்லைகள் வருவதற்கும் அன்பால் சின்ன சின்னதாக சண்டை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்களே, கணவன் மனையிடையே பனிப்போர், தாய்வுக்கும் மகனுக்கிடையே பனிப்போர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிள்ளைகளுக்கும் மகனுக்கிடையே பனிப்போர், இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையமான பாரம்பரியம் நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கடகராசியில் பிறந்த மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இப்போ லாபகரமான ஒரு போக்கு, பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு நாட்களை செலவிடக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற சக்கரத்தாழ்வாருக்கு அர்ச்சனை செய்து வணங்கி கொள்ளும் போது இன்றைய நாள் உறவுகளோடு சந்தோஷமாக செலவிடும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இப்போ சாதகமாக வந்திருக்காரு. பல்வேறு லாபத்தை தந்து கொண்டு இருக்கிறார், ஆனாலும் திமிரையும் தந்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த திமிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் உங்கள் மனசில் இப்போ இருக்குது, உங்கள் செயல்பாட்டில் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. அடுத்தவர்கள் கண்ணை உறுத்துற மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்யாதீங்க. பதவி வந்திருக்கு, பணம் வருது, உறவுகள் வரார்கள், அதே மாதிரி வந்து சின்ன சின்னதாக உபத்திரமும் வருது. ரொம்ப நிதானமாகவும் தைரியமாகவும் நடந்து கொள்ளுங்கள். தைரியத்தை உங்களுக்கு சொல்லவே வேணாம், ஆனால் அந்த தைரியம் அசாத்திய தைரியமாகி அடுத்தவர்களுக்கு இடையூறாக அமைந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் பல்வேறு லாபம் வருது, இந்த லாபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சின்ன சின்னதாக ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகப்போகுது, சின்ன சின்னதாக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகப்போகுது. ஆனால் பிரச்சனைகள்லாம் விலகினாலும் புதிய பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு உற்சாகம் ததும்பு நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேல்மலையனூரில் அருள்பாலிக்கூடிய அங்காள பரமேஸ்வரி மனசில் நினச்சிக்கோங்க. வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு அமாவாசை தினத்தில் மேல்மலையனூர் சென்று அங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு நடக்கக்கூடிய உற்சவ திருநாளை அன்றைய நாளில் தரிசிக்கும் போது கண்டிப்பாக அன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகும். இன்றைய நாள் அதற்கான திட்டமிடும் நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணுங்கள். இன்று அவளை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது அனைத்து
அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகவும் உற்சாகம் ததும்பும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணமாயிட்டு இருக்கிறார். அதே மாதிரி இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் மனையில் பயணமாகிறார். செவ்வாய் அர்த்தாசம சனியாக சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து நான்காம் இடத்துல பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பொருளாதார ரீதியாக தடை, கணவன் மனைவி ஒற்றுமையில் தடை, எதை தொட்டாலும் தோல்வி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, இப்படி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நாளாக தான் இன்றைய நாளும் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. பொருளாதாரத்தில் கண்டிப்பாக தடை வருவதற்கும், வீண் கவலைகள் ஏற்படுவதற்கும், குடுக்கல் வாங்கல பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க. உறவுகளோடு யாராவது குடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டிருந்தால் அவங்களுக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த அர்த்தாசம சனி நடந்துட்டு இருக்கிற இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பெருமாள் வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளணும். இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணுனா, திருப்புல்லாணியில் அருள்பாலிக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது சௌமிய நாராயண பெருமாள் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, சோர்வை நீக்கி சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாய் மனையில் அமர்ந்திருப்பது. செவ்வாய் எனப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தனுசில் குரு பகவான், கேது பகவான், சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது. இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தந்தாலும் இன்றைய நாள் ஒரு சோர்வான நாளாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் ரொம்ப அப்செட் ஆகிற ஒரு ராசி துலா ராசி. நான் அதாவது ஒரு இடத்துக்கு ஓடுனா உடனே அந்த விஷயம் நடந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் வந்து துலா ராசிக்கு முன்னுரிமை உண்டு. போனால் எனக்கு லாபம் கிடச்சிடணும், அப்படி கிடைக்கல நாளைக்கு வானா போச்சு, ஐயோ எனக்கு இது வேலையே நடக்கலை அப்படின்னு பயப்படக்கூடிய ராசி, அதுக்காக புலம்பக்கூடிய ராசி துலா ராசி. அதாவது உன்னுடைய உழைப்பை போடு, உனக்கான வருமானத்தை இறைவன் வழங்குவார் அப்படின்றது தான் விதி. ஆனால் நீங்கள் உழைப்பை போட்டால் உடனே லாபம் வரும்னு நினைக்கிற ஆள் வந்து துலா ராசிக்காரர்கள். ஆனால் இப்போ உங்களுக்கு பல்வேறு தடைகளை தரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பயணமாயிட்டு இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தடைகளை தான் தருவார். அதேமாதிரி கேது பகவானும் சேர்ந்து வேற பயணமாகிறார். அதனால் எதை தொட்டாலும் தடை தான், கை கட்டினது வாய்க்கு எட்ட முடியாத ஒரு சூழல் தான் போகுது. அதை நினைத்து ரொம்ப மனம் வருந்தி ரொம்ப சோர்வாயிட்டிங்கன்னா எதையுமே வருங்காலத்தில் சாதிக்க முடியாது. இன்றைய நாள் அதற்கான ஒரு நாளாகத்தானே இருக்கிறது. புதிய முயற்சி எடுத்துக்க வேண்டாம், புதிதான விஷயங்களை தலையிட வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து மன சோர்வு அடையாமல் கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையும். வெற்றி வேல் வெற்றி குவிக்கக்கூடியதில், வெற்றி வாய்ப்பை தரக்கூடியதில் வெற்றிலை நாயகன் அனுமனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அனுமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீதாபராட்டியை போய் பார்க்கிறார். சீதாபராட்டி அனுமனை பார்த்தவொடனே சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு இலையை பறித்து அந்த வெற்றியை பகிர்ந்து கொண்டு அவங்க மேலே, அதாவது அனுமன் மேலே போடுறாரு, அது சீதாபராட்டி போடுறாங்க. அப்போ அந்த இலை தான் வெற்றிலை. அந்த வெற்றிலையை மாலையாக தொடுத்து அனுமனுக்கு யாரெல்லாம் அணிவிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பார். இப்போ துலா ராசிக்காரர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலை மாலையை அணிவிக்கும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இன்றைய நாளில் வந்து போய் பக்கத்தில் இருக்கிற அனுமன் கோயிலில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை போட்டு இன்றைய சோர்விலிருந்து நீங்கி இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று நன்மை மேல் நன்மை நடைபெறக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகுது, 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், கேது பகவான், குரு பகவான், சனி பகவான் பயணமாகுது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தந்தாலும் சின்ன சின்னதாக சங்கடத்தை தான் தருது. அதே மாதிரி இன்றைய நாள் பல்வேறு லாபகரமான நாளாகும், சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்கும் நாளாகும், பொருளாதார ஏற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும், வீண் பம்பு வழக்கு ஏற்படக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக இடம் மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும், வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், வாக்குவாதத்தின் மூலியமாக லாபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. 50% லாபம், 50% நஷ்டம், சின்ன சின்னதாக வாக்குவாதம், பெரிய லாபம், இப்படி எல்லாம் கலந்த ஒரு நாளாக தானே இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் பழமுதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தில்
சந்திர பகவான் 11 இடத்துல பயணமாகிறார். அதே மாதிரி 5 இடத்துல உங்க லாபஸ்தானத்தை அதிபதி வரை பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக நடைபெறாத ஆசைகள் இப்ப நிறைவேறக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக எந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வாகன யோகம் அமையக்கூடிய நாளாகும். வாகன பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நாளாகும். வாகனத்துல சந்தோஷம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகும். வாகனத்தால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாகும். இப்படி வாகனத்தால் பல்வேறு லாபம் அனுபவிக்கூடிய இன்றைய நாளில் கண்டிப்பா ஒரு விஷயமாக பயணம் மேற்கொண்ட அது வெற்றிகரமான ஒரு பயணமாகவே இன்றைய நாள் அமையும். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்க நீண்ட நாட்களாக ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய நாள் அதை பயணம் மேற்கொள்ள கண்டிப்பா உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் அமையும். இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணணும்னா மேல்மருவத்தூரில் அருள்பாலிக்கூடிய ஆதிபராசக்தியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆதிபராசக்தி அருளால் இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாகும், பலமான நாளாகும், உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறு தரக்கூடிய இடத்துல வந்து சனீஸ்வர பகவானோடு செவ்வாய் பகவான், கேது பகவான், குரு பகவான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரலை. அதனால் வந்து சின்ன சின்னதாக இடையூறு, சின்ன சின்னதாக சங்கட்டம், அதேமாதிரி சின்ன சின்னதாக வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி தந்துட்டுருக்காங்க. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடையெல்லாம் விலகி நல்ல ஒரு லாபம் வருது. பொருளாதாரத்தில் மாற்றம் வருது, ஏற்றம் வருது. அதுமாரி பிரிந்திருந்த உறவுகள் சேர்வார்கள், பிரிந்திருந்த நட்பு சேர்வார்கள். அதுமாரி யாரெல்லாம் பிரிஞ்சு அந்த தொழில் கெட்டு போச்சு அவர்களே மீண்டும் வந்து சேர்ந்து அந்த தொழில் லாபகரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனையில் சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கும், வீடு மண்மனையில் வந்து ஒரு சிலருக்கு யோகம் வருவதற்கும், வீடு மண்மனை இடமாற்றம் செய்வதற்கும், வேலை இடத்தை மாற்றம் செய்வதற்கும், தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் சிறு குறு வியாபாரி தொழிலாளிகள் இவர்களுக்கெல்லாம் யோகமான ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளும் போது கண்டிப்பாக வருங்காலம் ஒரு சிறப்பான காலமாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாளில் இன்றைய நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு கர்நாடக மாநிலம் சரவண பெலகுலாவில் அருள்பாலிக்கூடிய மகாவீரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மகாவீரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பயணமாகிறார். எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை கணவன் வழி உறவாலும் சகோதர வழி உறவாலும் வழங்க தயாராக இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து உங்கள் வாயாலே கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் கூட வந்துடும். வரக்கூடிய லாபம் உங்கள் வாயாலே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வாயை பத்திரமாக பார்த்துக்கணும். இப்போ கும்பராசிக்கு தேவை வாய் பத்திரமாக இருக்கிறது தான். ஏன்னா செவ்வாய், செவ்வாய் என்பதே வாய். அந்த செவ்வாய் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பயணமாகிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை தரல. அதனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வாயை பத்திரமாக பார்த்துக்கலன்னா மிகப்பெரிய சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழல் கும்பராசிக்கு வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கணும். வாய் திறக்கவே கூடாது, ஃபெஃபிகால் போட்டு ஒட்டி வச்சிடணும். அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சாதனையை சாதிக்க முடியும். இன்றைய நாள் குரு வரக்கூடிய அனைத்து யோகத்தையும் பெறுவதற்கு வாயை பத்திரமாக பார்த்துக்கொள்ளணும். இன்றைய நாள் மேலும் யோகமாக அமைவதற்கு நீங்கள் என்ன பண்ணால் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கூடிய நாகராஜாவை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும் போது நாகராஜா அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குரு மனையிலேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் இவர்கள் நால்வரும் சேர்ந்து பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மாற்றம், பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் செயல்பட்டு அடுத்தவற்ற நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழல், உறவுகளால் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய சூழல், அதுமாதிரி சகோதர வழி உறவுகள் இருந்த சிக்கல்லாம் தீரக்கூடிய சூழல், புதிதாக தொழில் தொடங்குவதற்காக ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல், இப்படி பல்வேறு லாபம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மதுரையில் அருள் பாலிக்கக்கூடிய ராக்காய் அம்மன் மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது ராக்காய் அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம்
உத்திரட்டாதி நட்சத்திரம் 3-4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 1-2 பாதத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால காலையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம். புதிய நண்பர்களை சேர்த்து கொண்டோன்னா புதிதாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம்னாவே ஊரசுத்திர நட்சத்திரம் அப்படி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நண்பர்களோடு சேர்ந்துட்டு ஊரசுத்த போவாங்க. அதில் ஒரு வாகன விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வந்து ஊரசுத்திரத்தை இன்னைக்கு தவிர்த்துக்கணும், இல்லாட்டினா கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயில் இருக்கிற நரசிம்மர் சக்கரத்தாழ்வாரும் ஒரே சிலையாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு அன்றாட பணிகளை செய்யும்போது சந்திராசிரமத்தில் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இரவு நட்சத்திரக்காரர்கள் மதியம் எந்த பணியும் செய்து கொள்ள வேண்டாம். 1-2 பாதத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம். புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம். அதேமாதிரி அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். அதே மாதிரி குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அறவே கூடாது. அதே மாதிரி ரேவ நட்சத்திரக்காரர்கள் குடும்ப உறவுகளை மதிப்பாங்க, வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருக்க நினைப்பாங்க, கடன் கட்சியெலாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க நினைப்பாங்க. ஆனால் அது வந்து வாழ்க்கை துணை வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் வரும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும், இல்லைன்னா உறவுகளில் பிரிவு ஏற்படுற மாதிரி சூழல் வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும். இன்றைய நாளில் ரேவ நட்சத்திரக்காரர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே பெருமாள் கோயில் இருக்கிற தாயாருக்கு தாமரப்பூ மாலை போட்டுட்டு வேண்டிக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் பலமான நாளாகவும் சந்திராசிரமத்தில் விடுபடக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு மாசி மாத இறுதி நாள், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை. மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாளில் யாரெல்லாம் வாகனம் வாங்குகிறார்களோ, சனி பகவான் மூலியமாக சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய வாகனத்தை வாங்குபவர்களுக்கு கண்டிப்பாக வாகன யோகம் அமையும். அதே மாதிரி வந்து வாகனத்தில் வந்து வாங்கின உடனே மாருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருக்கு போய் வாகனத்தை படைச்சிட்டு அவருக்கு வெற்றிலை மாலை போட்டுட்டு வாகனத்துக்கு வந்து ஒரு மாலை போட்டு வணங்கி கொள்ளும்போது நிலையான வாகனம் அமையும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கண்டிப்பாக யோகம் உள்ளவர்கள் வாகனத்திற்காக வாங்க தயாராகவர்கள் இன்றைய நாளில் வாகனம் வாங்கும்போது வரும் காலம் எப்போதும் வாகன யோகம் அமையும் நாளாக உங்களுக்கு அமையும். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.